types of internet services. Here are some common type of internet services. First one, wireless. Wireless network la telephone or cable networks badala radio frequency bands vandu use pandranga. One of the greatest advantages of wireless internet connection is the always on connection that can be accessed from any location that falls within network coverage. Wireless internet connection la megaperum advantage enna appadina always on abdingra connection da. இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கேருந்தும் எப்போதும் எந்த டைமில் வேணாலும் நம்ம நெட்ஒர்க்கை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒயர்லெஸ் கனெக்ஷன்ஸ் ஆர் மேட் அப் பாசிபிள் த்ரூ த யூஸ் ஆஃப் மோடம். ஸோ மோட வழியாக நம்ம வந்து ஒயர்லெஸ் கனெக்ஷனை கெட் பண்ணிக்கலாம். தென் பிக்அப் இன்டர்நெட் சிக்னல்ஸ் அண்ட் சென்ட் தெம் டு அதர் டிவைசஸ். மோடம் இந்த இன்டர்நெட் சிக்னல்ஸை பிக் பண்ணி அண்ட் தென் send them to other devices. Wireless la romba important inga therinjikka vendathu radio frequency bands ah use panni wireless connection ah internet connection ah get panikka mudiyum. Then idhila modems use panni wireless connections ah meet pandrathukku or possibilities namba vandu modem use pandranga abdingiradha neenga therinjikkalam. Wireless internet connection epoyume always on connection la irukum. இன்டர்நெட் கனெக்ஷனை அக்சஸ் பண்ணிக்க முடியும். மொபைல் மெனி செல்ஃபோன் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் ப்ரொவைடர்ஸ் ஆஃபர் பண்ணுறது வாய்ஸ் பிளானு வித் இன்டர்நெட் ஆக்சஸ். வாய்ஸ் பிளான் வித் இன்டர்நெட் ஆக்சஸ்ஸு மெனி செல்ஃபோன் சர்வீஸ் செல்ஃபோன் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் ப்ரொவைடர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. மொபைல் இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணுறது குட் ஸ்பீட்ஸு அண்ட் அலோ வி டு அக்சஸ் த இன்டர்நெட். மொபைல் ஃபோன் மூலயமா நம்ம இன்டர்நெட்டை அக்சஸ் பண்ணுறோம். ஸோ அது ரொம்ப குட் ஸ்பீடாக இருக்குது அப்படிங்க ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஹாட்ஸ்பாட்டு. ஹாட்ஸ்பாட்ஸ் ஆர் சைட்ஸ் தட் ஆஃபர் பண்ணுறது எப்படி இருக்கலாம் அப்படின்னா இன்டர்நெட் அக்சஸ் ஓவர் ஏ ஒயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கு பை த வே ஆஃப் ரவுட்டர் தென் த கனெக்ட் டு அண்ட் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். த ரவுட்டர் மாதிரி இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து கனெக்ட் பண்ணிக்க சொல்லி ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ரவுட்டர் எப்படி ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி, அதாவது ஒயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் ஒர்க் ஆகும். ஹாட்ஸ்பாட்டை யூஸ் பண்ணி வைஃபை டெக்னாலஜி விச் அலோஸ் த எலக்ட்ரானிக் டிவைசஸ் டு கனெக்ட் த இன்டர்நெட் ஆர் இதில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் டேட்டா ஒயர்லெஸ்லி த்ரூ த எது வழியாக பண்ண முடியும் அப்படின்னா ரேடியோ வேவ்ஸை யூஸ் பண்ணி டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் ஹாட்ஸ்பாட் கேன் பி ஃபோன் பேஸ்டு ஆர் ஃப்ரீ ஸ்டாண்டிங். அதாவது ஹாட்ஸ்பாட் எப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபோன் பேஸ்டு ஆர் ஃப்ரீ ஸ்டாண்டிங், கமர்சியல் பர்பஸாக கூட இருக்கலாம், ஆர் ஃப்ரீ டு த பப்ளிக், அது மாதிரி ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஹாட்ஸ்பாட்டோட ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. தென் ப்ராட்பேண்டு. ப்ராட்பேண்ட் அப்படின்னாலே ஹைஸ்பீடு இன்டர்நெட் கனெக்ஷனாக இருக்குமா? இது எப்படி கொடுக்குறாங்க, யார் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா கேபிள் ஆர் டெலிஃபோன் கம்பெனிஸ் வந்து தருது. ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் யூசர்ஸ் மல்டிபிள் டேட்டா சேனல் டு சென்ட் அ லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன். இது ஏன் இவ்வளோ ஃபாஸ்டஸ்ட்டு இருக்குது, ஃபாஸ்ட்டாக அதாவது ஹைஸ்பீடாக இருக்குது அப்படின்னா இல்லை மல்டிபிள் டேட்டா சேனல் அண்ட் தென் இது எப்படி சென்ட் பண்ணும் டேட்டாஸ் அப்படின்னா லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் ரொம்ப ஹை ஸ்பீடாக இருக்குது. த டேர்ம் ப்ராட்பேண்ட் இஸ் ஷார்ட் அண்ட் ஃபார் ப்ராட் பேண்ட் வித். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? ப்ராட் பேண்ட் வித்தோட ஷார்ட் ஃபார்ம் தான் ப்ராட்பேண்ட். ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் சச்சஸ் டிஎஸ்எல். டிஎஸ்எல் மீன்ஸ் டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன் ஆர் லூப்பு. இது ஒரு டிஜிட்டல் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி டிஎஸ்எல் அண்ட் கேபிள் ஆர் கன்சிடர் ஹை பேண்ட்வித் கனெக்ஷன்ஸாக இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. டிஎஸ்எல் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கலாம். ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் சச்சஸ் டிஎஸ்எல் அண்ட் கேபிள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? ஆல்தோ மெனி டிஎஸ்எல் கனெக்ஷன்ஸ் கேன் பி கன்சிடர் ப்ராட்பேண்ட் தான், நாட் ஆல் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் ஆர் டிஎஸ்எல். ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்
எல்லாமே டிஎஸ்எல்னு சொல்ல முடியாது, ஆனால் டிஎஸ்எல் கனெக்ஷன்ஸ் வந்து கன்சிடர்ஸ் அ ப்ராட்பேண்ட். நெக்ஸ்ட் ஒன் டிஎஸ்எல். டிஎஸ்எல் விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன் யூசர்ஸ் எக்ஸிஸ்டிங் டூ ஒயர் காப்பர் டெலிஃபோன் லைன். இதில் வந்து டூ ஒயர் காப்பர் டெலிஃபோன் லைன் கனெக்டட் டு ஒன்ஸ் ஹோம். ஸோ சர்வீசஸ் இஸ் டெலிவர் அட் த சேம் டைம் அஸ் லேண்ட்லைன் டெலிஃபோன் சர்வீஸு. இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ரெண்டு காப்பர் ஒயர்லான டெலிஃபோன் லைன்ஸை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, லேண்ட்லைன் டெலிஃபோன் சர்வீஸ் மாதிரியே ஆக்ட் ஆகும். இதில் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு அட்வான்டேஜ் இருக்குது என்ன அப்படின்னா, யூசர் இன்டர்நெட்டில் அவங்க சர்ச் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். அப்போது அவங்களுக்கு வர காலையும் அட்டன் பண்ண முடியும். கேபிள். கேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ப்ராட்பேண்ட் ஆக்சஸ் மாதிரியே தான் இருக்கும். த்ரூ யூஸ் ஆஃப் கேபிள் மோடம் யூசர் கேன் ஆக்சஸ் த இன்டர்நெட் ஓவர் கேபிள் டிவி லைன்ஸு. கேபிள் மோடமை யூஸ் பண்ணி கேபிள் டிவி லைன்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும், ஆனால் அது வழியாகவும் இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேபிள் மோடம் கேன் ப்ரொவைட் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் அக்சஸ் டு த இன்டர்நெட்டு. சேட்டிலைட். சேட்டிலைட்டோட யூஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ப்ராட்பேண்ட் கனெக்ஷனோ அந்த மாதிரிலாம் அக்சஸே பண்ண முடியாத ஏரியாவில் இருக்கிற இடத்துலையும் இந்த சேட்டிலைட் வந்து இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா, அது அங்கே என்ன இருக்குது நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தென் இன் சர்டன் ஏரியாஸ் வேர் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இஸ் நாட் எட் ஆஃபர் ஏ சேட்டிலைட் இன்டர்நெட் ஆப்ஷன் மே பி அவைலபிள். இது வந்து ஒயர்லெஸ் ஆக்சஸ் பண்ணது இல்லாமல் அந்த மாதிரி தான் இதுவும். இதில் சேட்டிலைட்லேயும் மோடம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, கனெக்ஷன் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்கன்னா இது வழியான மோடம். ISDN. ISDN இன்டகிரேட்டட் சர்வீஸ் டிஜிட்டல் நெட்ஒர்க். இதை அலோவ் பண்ணுறது யூசர் டு சென்ட் டேட்டா வாய்ஸு அண்ட் வீடியோ கண்டென்ட்டு ஓவர் டிஜிட்டல் டெலிஃபோன் லைன்ஸு ஆர் ஸ்டாண்டர்ட் டெலிஃபோன் வாய்ஸு. இது வழியாக அவங்களுடைய வாய்ஸு அவங்களுடைய வீடியோ கண்டென்ட் இதெல்லாம் நம்ம வந்து சென்ட் பண்ண முடியுமா டெலிஃபோன் லைன்ஸ் வழியாக. ISDN வந்து அது மாதிரி அனுமதிக்குது. த இன்ஸ்டாலேஷன் ஆஃப் ISDN அடாப்டர் இஸ் ரெக்யூர்ட் அட் போத் எண்ட் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன். இப்போ அந்த இடையில இன் பிட்வீன் டிரான்ஸ்மிஷனில் ரெண்டு இடத்துலையுமே என்ன இருக்கணும் அப்படின்னா, அடாப்டர் ஒன்று இருக்கணும், பார்ட் ஆஃப் த யூசர் அஸ் வெல் அஸ் த இன்டர்நெட் அக்சஸ் ப்ரொவைடர். ரெண்டு பேருக்கும் இடையிலையும் டிரான்ஸ்மிட் பண்ணி தரத்துக்காக இங்கே என்ன இருக்கு, நம்ம கொடுக்குற வாய்ஸு கண்டென்ட் இருக்கலாம் இல்லையா, அதை வந்து என்ன மாற்றணும், டேட்டாவும் மாற்றணும்ல, அதுக்கு ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணணும் ரெண்டு இடத்துலையுமே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா ISDN எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதா? டாங்கிள்ஸ் டேட்டா கார்டு. மெனி டாங்கிள்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது ஒயர்லெஸ் கேபிலிட்டிஸ் தாம்மா. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக யூஎஸ்பி அண்ட் ஒய்ஃபை அடாப்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதை தான் நம்ம டாங்கிள்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ மோஸ்ட் கம்ப்யூட்டர் இப்போது பில்ட் பண்ணியிருக்கிறது எதெல்லாம் அப்படின்னா, ஒய்ஃபை சிப்ஸு, மொபி டேட்டா அடாப்டர். அது எப்படிலாம் இருக்கலாம்னா, 3G அண்ட் 4G டாங்கிள்ஸு, அதை தான் இப்போ நிறையா யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. தீஸ் டைப் ஆஃப் டாங்கிள்ஸ் அலோஸ் டு கனெக்ட் டு த இன்டர்நெட் ஈவன் வென் ஒய்ஃபை நீட் இஸ் நாட் அவைலபிள். ஒய்ஃபை இல்லைனாலும் இந்த டாங்கிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கம்பேரிசன் பிட்வீன் டேட்டா கார்டு அண்ட் டாங்கிள். டாங்கிள் அண்ட் டேட்டா கார்டுக்கான கம்பேரிசன் refers to any removable component used for enabling extra security. இல்லை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்து எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி எனேபிள் பண்ணுது. யூஎஸ்பிக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூஎஸ்பி டாங்கிள்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு ஒய்ஃபை டாங்கிள், ப்ளூடூத் டாங்கிள், மெமரி டாங்கிள். அதே மாதிரி டேட்டா கார்டு பாருங்களேன், இட் இஸ் அன் ரிமூவபிள் எலக்ட்ரானிக் கார்டுமா, விச் இஸ் யூஸ்டு டு ஸ்டோரிங் ஆஃப் டேட்டா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா, ஸ்டோரிங் ஆஃப் டேட்டா. டைப்ஸ் ஆஃப் டேட்டா கார்ட்ஸ் என்னென்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ்பென்ஷன் கார்டு, மினி கார்டு ஆர் ஃப்ளாஷ் கார்டு, ஐடென்டிஃபிகேஷன் கார்டு. இன்டர்நெட் கனெக்ஷன் அண்ட் அக்சஸ் மெத்தடு. தெர் ஆர் செவரல் வேஸ் ஆர் மெத்தட் ஆஃப் கனெக்டிங் டு த இன்டர்நெட். தெர் ஆர் டூ அக்சஸ் மெத்தட், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். அண்ட் தீஸ் கேன் பி எய்தர் ஃபிக்ஸ்டாக இருக்கலாம் ஆர் மொபைல். ஃபர்ஸ்ட் ஒன் இன்டைரக்ட் அக்சஸ்மா.
ஹோம் அண்ட் ஆஃபீஸ்லாம் இன்டைரக்ட் ஆக்சஸ் தான், அதாவது இந்த மாதிரியான நெட்ஒர்க்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதை இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் கனெக்ட் டு ஏ நெட்ஒர்க் யூஸிங் ஈதர்நெட் ஆர் ஒய்ஃபை அண்ட் த நெட்ஒர்க் கனெக்ட் டு த இன்டர்நெட் யூஸிங் அசிம்ட்ரிக் டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன் ஏடிஎஸ்எல் கேபிள் ஆர் பைஃபர். கம்ப்யூட்டரில் ஈத்தர்நெட் ஆர் ஒய்ஃபை வழியாக இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இன்டர்நெட் வந்து, அதாவது நெட்ஒர்க் வந்து ஏடிஎஸ்எல் மூலமா இன்டர்நெட்டோட இணைக்கப்பட்டிருக்கோம். இது வந்து எப்படி இணைச்சிருப்பாங்க அப்படின்னா, கேபிள் ஆர் பைஃபர். டைரக்ட் ஆக்சஸ் அப்படிங்கிறது நம்ம மோஸ்ட்டாக ட்ராவலிங் டைமில் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது எல்லாமே டைரக்ட் ஆக்சஸ் தான். இந்த டிவைஸ் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் ஃபோனு கனெக்ட் டைரக்ட்லி டு த இன்டர்நெட் யூஸிங் 3G 4G மொபைல் நெட்ஒர்க் ஆர் பப்ளிக் ஒய்ஃபைமா. இதை டூ வேஸ் டு லுக் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஆன் த வெப்பு. வெப்பில் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணணும் அப்படின்னா டூ வேஸில் கெட் பண்ணிக்க முடியும். எப்படி அப்படின்னா, இஃப் த யூஆர்எல் ஆஃப் த வெப்சைட் இஸ் நோன், நம்மளுக்கு அந்த வெப்சைட் அட்ரஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அட்ரஸ் போல் என்ட்ரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இஃப் த யூஆர்எல் இஸ் நாட் நோன் த சர்ச் என்ஜின் வில் ஹெல்ப் அஸ் டு கெட் த இன்ஃபர்மேஷன். சர்ச் என்ஜினை யூஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ணி கெட் பண்ணிக்க முடியும். இப்போது இங்கே சர்ச் என்ஜின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சர்ச் என்ஜின் இஸ் அ சாஃப்ட்வேர் சிஸ்டம் that is designed to search for information on the world wide web. search engine ங்கிறது ஒரு software system. இது எதுக்காக அப்படினா, information search பண்றத நமக்கு தேடி, அதாவது world wide web ல இருந்து தேடி தர தான் இதோட work. examples of popular search engines are yahoo, likas, altavista, hotbot, google and ask jeeves. டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ப்ரௌசருக்கும் சர்ச் என்ஜினுக்கும். ப்ரௌசர் இஸ் யூஸ்டு டு அக்சஸ் வெப்சைட் அண்ட் வெப்பேஜஸ். சர்ச் என்ஜின் இஸ் யூஸ்டு டு சர்ச் ஃபார் பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? ப்ரௌசருங்கிறது வெப்சைட்டாக வெப்பேஜஸை அக்சஸ் பண்ணுறது யூஸ் ஆகுது. சர்ச் என்ஜின் அப்படிங்கிறது பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணி கெட் பண்ணிக்கிறதுக்காக சர்ச் என்ஜின் யூஸ் ஆகுது. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், குரோம், ஃபயர்ஃபாக்ஸ், சஃபாரி ஆர் த மோஸ்ட் பாப்புலர் வெப் ப்ரௌசர்மா. அதே மாதிரி கூகுள் அண்ட் யாகு ஆர் அ மோஸ்ட் பாப்புலர் சர்ச் என்ஜின்மா. ப்ரௌசர் யூஸ் பண்ணி இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். வேர் இஸ் இன் ஆர்டர் டு ஓப்பன் அ சர்ச் என்ஜின் வி நீட் எ ப்ரௌசர். சர்ச் என்ஜினை ஓப்பன் பண்ணவும் இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரௌசர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவைப்படுது. த லிஸ்ட் ஆஃப் கண்டென்ட் ரிட்டர்ன் வைய சர்ச் என்ஜின் டு எ யூசர் இஸ் நோன் அஸ் அ சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜ். அதாவது சர்ச் என்ஜின் வழியாக நம்ம கெட் பண்ணிக்கிற இன்ஃபர்மேஷன், அதாவது நம்மளுக்கு கிடைக்கிற லிஸ்டஸ்லாம் என்னன்னு சொல்லுவாங்களா, சர்ச் என்ஜின் ரிசல்ட்ஸ் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்களா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா?